அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, காலை எழுந்தவுடன் ஒரு சில விஷயங்களை செய்வதன் மூலமாக அந்த நாளானது ரொம்ப அற்புதமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். அப்படி நாம் என்ன காரியங்களையெல்லாம் காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதத்தான் ரொம்ப சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்குங்க. காலையில் எழும்புறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான செயலாகிவிட்டது இன்றைய தினத்தில். அலாரம் வைத்து அந்த அலாரம் அடித்தால்தான் அதனை கேட்டு எழுந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஆகிவிட்டோம். அப்படி இருத்தல் கூடாது. அலாரம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இரவு சற்று முன்னரே தூங்க சென்றோமேயானால் காலையில் வெகு சீக்கிரமாக விழிப்பு வந்துவிடும். அதுவும் ஒரு 3:30 ஒரு 5:30 வந்து எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது, அந்த பிரம்ம முகூர்த்த விழிப்பு அப்படிங்கிறது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறோம் அப்படிங்கும் போது வலது புறமாக ஒஞ்சரிச்சு படுத்து அதன் பின்னர் எழுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் கட்டிலிருந்து நீங்கள் கீழே இறங்குறீங்க அப்படிங்கும் போது முழுவதுமாக காலை நிலத்திலே ஊன்றாமல் முதலில் பூமாதேவியை தொட்டு கண்ணில் ஒத்திக்கொண்டு பின்னர் பெருவிரலை மட்டும் நிலத்தில் ஊன்றி அதன் பின்னர் முழு காலையும் நிலத்தில் ஊன்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். காலையில் எழும் பொழுது நல்ல இரண்டு கைகளையும் தேய்த்து நல்ல வெப்பம் வரும் அல்லவா, நல்ல உஷ்ணம் அந்த கைகளிலே நம்மால் உணரப்பட முடியும். அந்த உஷ்ணம் ஏற்பட்ட பிறகு அதை கண்களிலே ஒற்றிக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அது உடல் இயக்கத்தை முழுமையும் சீராக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்க வைக்கும் அது. அதே போல் காலையில் எழும்போதே அப்படியே ஒரு மிதமாக ஒரு நல்ல மனதிற்கு ரம்யமான இறைப்பாடலையோ அல்லது மந்திரங்களையோ கூறிக்கொண்டு எழும்புவது அப்படிங்கிறது அந்த நாளை ரொம்ப அற்புதமான நாளாக மாற்றும் என்றால் அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். காலை கண் விழிப்பது அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட இன்னொரு பிறவி போல தான். அதனால் காலையில் எழுகிறோம் அப்படிங்கும்போது இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு பின்னர் செய்ய வேண்டிய தினசரி கடமைகளையெல்லாம் நிறைவு செய்து குளித்த பின்னர் மறக்காமல் ஒரு 5 நிமிடம் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த நாளை கொடுத்ததற்காக. ஒரு 5 நிமிடம் தியானம் செய்யலாம். இப்படி செய்யும் போது அது நாளானது அற்புதமான நாளாக கண்டிப்பாக மாறும் என்றால் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. காலையில் எழுந்திருக்கிறோங்கும் போதே அது எனக்கான நாள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் புத்துணர்ச்சியோடு எழுந்திருக்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கான நாளாக மட்டும்தான் இருக்கும். நிறைய நாள் நம்மளுக்கே அனுபவம் இருந்திருக்கும், காலையில் எழுந்திரிச்சதுமே ஏண்டா எழுந்திரிச்சோம், இந்த நாள் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம், இது கொஞ்சம் பயமாக இருக்குது இன்றைக்கி நாளை நினச்சா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அந்த நாள் நமக்கானதாக எப்பொழுதுமே எழுந்திருக்காது. கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். எழுந்திரிக்கும் போதே ஒரு புத்துணர்ச்சியுடன் ஆற்றலுடன் எழுந்திருந்திருப்போம், அதற்கு தக்கவாறு நாம் செயல்பட்டு இருந்திருப்போம், அந்த நாளானது நமக்கானதாக மாறி இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் நாமவே மாற்றிக்கொள்ளவும் முடியும். காலைல எழுந்திரிக்கும் போதே அந்த ஒரு மன திருப்தியோடு இன்றைய நாளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நன்றி செலுத்தி விட்டு எழுந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை உண்டாக்கக்கூடிய நாளாக அது மாறும் என்றால் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. காலை கண் விழிப்பதும் மங்களகரமான பொருட்களிலோ மங்களகரமான நிகழ்வுகளிலோ நம் கண்ணை விழித்து பார்க்கிறோம் அப்படின்னா அது இன்னும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நண்பர்களே, முடிஞ்சாத பின்பற்றி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையானது வளமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.